ஏ டு ஜெட் எவ்ரிடே நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரண்டையை பற்றி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரண்டையில் எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்குது ஆனால் அந்த பிரண்டையை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியல ஏன்னா அந்த பிரண்டையில் வந்து சிறிது அறுப்புத்தன்மை இருக்கும் அப்போ அந்த பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது மாதிரி பிரண்டையை வந்து முழு செடியாக நாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம காட்டுற மாதிரி கணுக்கள் விட்டு அதை கட் பண்ணணும் அதைப்பட்டது ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் அந்த ஓரமாக விட்டுட்டு அந்த கணு இல்லாமல் தண்டு பகுதியை மட்டும் நாம் சிறு சிறு துண்டுகள் இல்லாமல் அந்த நீட்ட நீட்டமாகவே துண்டுகளாக முதல்ல நாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிறோம் இந்த பிரண்டை வந்து என்னென்னா நிறையா மருத்துவ குணம் உடையதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒடிந்த எலும்பையும் ஒட்டக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரண்டைக்கு உண்டு நம்ம இந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறது அதே நேரத்தில் இந்த பிரண்டையில் வந்து என்னென்ன செஞ்சு சாப்பிட்லாம் அதைப்பட்டது சாதாரண பெரண்டை சட்னி வந்து நீங்கள் தாராளமாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த பெரண்டை சட்னி எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டு காட்ட போகிறேன் அப்போ வந்து நாம் இந்த பிரண்டையை மட்டும் எப்படி கிளீன் பண்ணுறது அந்த இருக்கிற தோலை வந்து எவ்வாறு நீக்குவது நீக்கிட்டு நம்ம எந்த பாகத்தை மட்டும் நம்ம இந்த சட்னிக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு கேரி பேக் ஏதாவது இருந்தாலோ அல்லது கைக்கு போடுற க்ளவுஸ் இருந்தாலோ ஏதோ ஒன்று நீங்கள் கையில் முதல்ல நீங்கள் மாட்டிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக அந்த பிரண்டையினுடைய சார் வந்து நம்ம கையில் பட்டாலே அந்த இடத்துல எரிச்சல் உண்டாகும் நமைச்சல் உண்டாகும் லேசாக ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பிரண்டையின் மேல் பக்கத்துலேருந்து லைட்டாக கீறி அப்படியே நேராக இழுத்திங்கன்னா அந்த நாரானது உங்களுக்கு வெளியே வரும் பாருங்கப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அது மாதிரி அந்த நாலு பக்கம் இருக்கிறத நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும் இல்லைனா மூணு பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இருக்கும்போது அதை ரெண்டாக உடைச்சிங்கனால உங்களுக்கு வந்து அந்த பிரண்டையின் உள்ளிருக்கும் பதிப்பு தனியாக வந்துடும் அந்த தோலானது தனியாக வந்துடும் இப்போ நான் நீங்கள் நீட்டாக உங்களுக்கு அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத எடுத்து காட்டுறேன் நீங்கள் இந்த பிரண்டை சட்னிக்கு இந்த தோலை வந்து கிளீன் பண்ணலாமலே போட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா நார் இருக்கும் அந்த நார் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதே நேரத்தில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கும் அது வந்து அவ்வளோ சரிபடாது பாருங்கப்போ நான் அந்த பிரண்டையினுடைய மேல் தோலை வந்து சிறிது சிறிதாக அப்படியே நாம் எடுத்துடுறோம் இந்த ரொம்ப முத்துண தோலாக இருந்தால் தான் உங்களுக்கு இது மாதிரி வரும் சாதாரண அந்த இளம் தண்டுகள் இளம் குறுத்துக்கு தோ பிரண்டையாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி அந்த மேல் தோலை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணி நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதுமானது பாருங்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பிரண்டையை வந்து அந்த மேல் தோலை எல்லாமே நீக்கி எடுக்கிறோம் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட கேரி பேக்கோ அல்லது அந்த காகிதம் பிளாஸ்டிக் பேப்பர் எதுவும் இல்லைன்னா சிறிதளவு நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் விரலில் நல்லா தேய்ச்சிட்டு தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தோலை ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அது மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணும்போது உங்களுடைய கை வந்து எரிச்சலோ நமைச்சலோ இருக்காது ஏன்னா அந்த பிரண்டையில் வந்து அந்த சாரானது நம்ம படும்போது சிறிது நமைச்சலையும் எரிச்சலையும் உருவாக்கும் அதனால் நாம் வந்து அந்த ஆயில் ஏதாவது நம்ம கையில் விரலில் தடவிட்டு நம்ம இதை ரொம்ப ஈஸியாக இதை க்ளீன் பண்ண முடியும் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை என்ன செய்யணுன்னா நீங்கள் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கனாலே அதில் இருக்கிற பிசு தன்மை அந்த காரத்தன்மை அந்த அரிப்புத்தன்மை எல்லாமே போயிடும் இது மாதிரி நீங்கள் க்ளீன் செய்யாமல் அப்படியே நீங்கள் பிறந்தையை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நாக்கெல்லாம் நமைச்சல் ஏற்படும் தொண்டையிலையும் வந்து உங்களுக்கு அந்த நமைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதனுடைய பாலானது அந்த காரத்தன்மையும் சுரசுறுப்பு தன்மையுடையது பாருங்கள் இது மாதிரி நம்ம எவ்வளோ அந்த நாரை தனியாக எடுத்துட்டோம் நீங்கள் இனிமேல் வந்து பெரண்டையை வந்து க்ளீன் பண்ணணும்னா பாருங்கள் நான் வீடியால் காமிச்சிருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் என்ன நேர்களே நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் சட்னிக்கோ அல்லது சூப்புக்கோ எது எதுக்கான பயன்படுத்திக்கலாம் என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்